ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கீவியூ. இன்னைக்கு கீவியூவில் எங்கே இருக்கோம்னா கொடைக்கானலில் இருக்கோம். செம்ம மலையாக இருக்குது. நம்ம ஒரு சூப்பரான ரெசார்ட் புக் பண்ணியிருக்கோம், த கிரேட் ட்ரையல்ஸ் ஆஃப் ஜிஆர்டி. நம்ம அந்த ரெசார்ட்டை வந்து நம்ம ரூம்ஸ் எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தனியாக வரல, கூட வந்து என் ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டை நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். வாங்க நம்ம வியூவர்ஸ்க்கு ஹாய் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ரூம் டூரை வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ட்ரா ஆனவுடனே உள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு சேர் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உட்காந்து காஃபி குடிச்சிட்டு அந்த ஹில்ஸை பார்க்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஸ்பாட்டு. இதேமாரி நீங்கள் வியூ இருக்கதா பார்த்து வாங்கிக்கோங்க. கார்டு கொடுத்துருக்காங்க, உள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ ரூம் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்குது, நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஒரு சூப்பரான வியூ. இங்கே அழகாக ஜாலியாக உட்காந்துட்டு அந்த வியூவை பார்த்துட்டே இருக்கலாம். அதுமாரி ஒரு வியூ, அங்கே இருக்க சின்ன சின்ன வீடு எல்லாம் பார்க்க அந்த க்ளவுட் மூவிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சோஃபா இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது. இந்த சோஃபாவில் பார்த்திங்கன்னா நம்ம திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தனியாக ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹீட்டர் வந்து ஏன்னா கொடைக்கானல் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, அதுக்காக இந்த ஹீட்டர் நம்ம இந்த கால் கையெல்லாம் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வாட்டர் ஹீட்டர் இந்த கெட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பால் பவுடர், அதுக்கப்புறம் காஃபி பவுடர், சுகர் கப், அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே நீட்டாக இருக்குது. அதோட இதோட அருமையான விஷயமே என்ன தெரியுமா, இது ஃபுல்லாக வந்து உட்டன் ஃபினிஷ் ரூம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் படுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு பெட்டு இருக்குது, நல்லா ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெட்டலுக்கு ஆப்போசிட்டாக ஒரு 43 inches எல்இடி டிவி இருக்குது, வித்து வந்து ஒரு டாடா ஸ்கையோட கொடுத்துருக்காங்க. இந்த டிவியை வந்து எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இங்கே ஹேங் பண்ணிக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, அந்த மிரருக்குள்ளே ஒரு டேபிள், நம்ம ஏதாச்சும் லஞ்ச் ஏதாச்சும் வந்துச்சுன்னா இங்கே வச்சு கூட சாப்பிடலாம் லஞ்ச் டின்னர்லாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 water bottles, 2 glasses, அதுக்கப்புறம் ஒரு லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கண்ணாடிக்கு மேலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அழகான ஒரு எல்இடி லைட் ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம ஃபேஸ் பார்க்கும்போது கூட நல்லாயிருக்கு அந்த லைட் பட்டு வர்றது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த விண்டோ ஓப்பன் பண்ண முடில. இதில் பார்த்திங்கன்னா இங்கே செடியெலாம் இருக்குது, அந்த வாட்டரில் பட்டு அந்த ட்ராப் எஃபெக்டெல்லாம் நல்லாயிருக்கு இங்கேருந்து பார்க்கும்போது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஏதாச்சும் ஃபுட் ஆர்டர் பண்ணணுன்னா இதுலேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி அட்ஜஸ்ட்மெண்ட் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க, எப்படி வேணாலும் இந்த லைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஏசி கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி சில்லுன்னு இருக்கிறதுனால கொடைக்கானல் 90% ஆஃப் த ரூமில் வந்து ஏசி கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாத்ரூம் டூர். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டவல் வைக்கிறதுக்கு ரேக் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து ஹாட் வாட்டர், கோல்ட் வாட்டர். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஷவர் வந்து கொடுத்துருக்காங்க, அது அப்படியே பார்த்திங்கன்னா கிளாஸில் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வென்டிலேஷனுக்கு அந்த ஃபேன்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு டஸ்ட்பின் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையரும் கொடுத்துருக்காங்க, இது நிறைய ஹோட்டலில் ப்ரொவைட் பண்ணுறதில்ல, இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரூம் விட்டு வெளில வந்தோடனே இங்கே வந்து உட்காரதுக்கு தனி பிளேசஸ் இருக்குது. பிளேசஸ் மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட், அதுக்கப்புறம் இங்கே வந்து தனியாக வந்து நெட் கட்டி தருவாங்க, ஷெட்டில்லாம் விளாட்லாம். இப்போ காற்று ரொம்ப அதிகமாக அடிக்கிறதுனால இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருக்கோம், அப்படியே பாருங்கள். நம்ம அஷ்ரஃப் வந்து கேமராவும் கையுமாக சுற்றிட்டுருக்காரு, நம்ம ஃப்ரெண்டு. ஓகே, நீங்கள் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த நடக்கிற இடம்லாம் ஃபுல்லாக வந்து கண்ணாடி, நான் அதில் போயிட்டு குதிச்சு காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ ஸ்ட்ராங்கான கிளாஸு.
நம்ம கூட வந்த ஒன்று ஃப்ரெண்டு இவர் தான், நேம் வந்து பிரதீப். நம்ம தங்கியிருக்க ரூம் அதுதான். அதுக்கு மேலே வந்து இந்த கிளாஸ் பாலம் இருக்குது, அந்த கிளாஸ் பிரிட்ஜு ரொம்ப ரொம்ப அதில் தான் இருக்கும். இங்கே எப்படி இருக்குது தனியாக இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ தோட்டம்லாம் இருக்குது, என்னென்னமோ தோட்டம்ஸ்லாம் இருக்குது. இங்கே உள்ள ஏரியாலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டெப் 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 ஸ்டெப்பாக இருக்குது. இது அதுக்கும் மேலே, நாங்கள் இருக்கிறதே பீக்கு, இது அதோட பீக்கு, அது ஒரு ரெசார்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஜிஆர்டியோட இந்த ஃபுல் மலையே வந்து ஜிஆர்டி ரெசார்ட் தான். அந்த லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு, அப்புறம் அந்த ஃபார்ம்லாம் இருக்குல்ல, இந்த செடி அந்த இது, அங்கே என்னமோ காயெல்லாம் போட்டிருக்காங்க அந்த இடம் வரையும். அதுக்கப்புறம் இந்த மலை ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசார்ட்டில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஹார்ஸ் ரைடிங், ஜிப்லைன், அதுமாதிரிலாம் இருக்குது. இப்போ கோவிட் டைம் ப்ளஸ் வந்து கிளைமேட் சரியில்லாததுனால இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் அட்டன் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நான் பேன்கேக்கும் மேப்பிள் சிரப்பும் சூஸ் பண்ணேன், ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பெஷல்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா பிரெட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இட்லி தோசை வடை, அதுக்கப்புறம் முட்டை தோசை எல்லாமே இருக்குது. எக் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வகையான எக்கு வச்சுருக்காங்க, மசாலா எக்கு, சீஸ் எக்கு. மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னா அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஜிஆர்டி ஸ்பெஷல் பிரியாணி சூஸ் பண்ண, மட்டன் பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் டிக்கா, சிக்கன் கறி, எல்லா விதமான ஐட்டமும் இருக்குது. இங்கே ஃபுல்லாக பொஃபே சிஸ்டம் தான். இங்கே உள்ள அருமையான சாப்பாடை சமைச்சது இந்த செஃப் தான். வேறு லெவலில் ஜிஆர்டியில் பொஃபே சிஸ்டம்மு. மறக்காமல் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக் மை ட்ரிப் நிறைய ஆப்பில் வந்து புக்கிங்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும் வந்து அந்த ரூம் புக் பண்ணுறது அதிலே வந்து இன்க்ளூடட் ஆகிடும். லொக்கேஷன், காண்டாக்ட் நம்பர்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த பார்ட் போடுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.